எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு குடும்பம் இருக்கிறது. கணவன், மனைவி, இரண்டு குழந்தைகள். முதல் பையன் 12வது வகுப்பு படிக்கிறான். 2வது பெண் 10வது வகுப்பு படிக்கிறாள். அவர்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிவிட்டு டிவியை தூக்கி ஒரு மூலையிலே வைத்து விட்டார்கள். நியூஸ் பேப்பர் வாங்குவது நிறுத்தப்பட்டது. 2 பிள்ளைகளுக்கும் காலையில் 6 மணியிலிருந்து டியூஷன், மாலையில் ஸ்கூல் முடிந்து வந்தவுடன் வேறு பாடங்களுக்கு டியூஷன், இரவு மற்றும் ஒரு டியூஷன், அதுவும் முடிந்து வீட்டிற்கு வந்து ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக எல்லா டியூஷனுக்கும் போய் பரீட்சை எழுத வேண்டும். ஒரு அவுட்டிங், ஒரு ஷாப்பிங் ஒன்றுமே அவர்களுக்கு கிடையாது. சமீபத்தில் அந்த பிள்ளைகளை பார்த்தேன். அவர்கள் கருத்து போய், மெலிந்து போய், கண் உள்ளே தள்ளி போய் பரிதாபமாக இருந்தார்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போற பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்களும் அவர்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்களா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? நாம் என்ன படித்தாலும், எத்தனை டியூஷன் போனாலும் ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவர்தான். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுள் பக்தியை புகட்டுங்கள். நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லிக் கொடுங்கள். படிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். படிப்பில் ஆர்வத்தை ஊட்டுங்கள். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கள். அது போதும். அவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல பிள்ளைகளாக வளருவார்கள். கர்த்தர் ஜெயத்தை நிச்சயமாக கொடுப்பார்.